ஆர்க் ஈவெண்ட்ஸ் வழங்கும் இது உங்கள் சொத்து மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2024 ஆகஸ்ட் 17 மற்றும் 18 நடைபெறும் இடம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகை, கேம்ப் ரோட், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை. நீலாங்கரை அருகே இருசக்கர வாகனத்தை இயக்கி விபத்து ஏற்படுத்திய பெண் காவலரின் கையை தட்டிவிட்டு ஆபாசமாக பேசியவருக்கு வித்தியாசமான நிபந்தனை ஜாமீன் வழங்கி சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை அடுத்த வெட்டுவாங்கேணியை சேர்ந்தவர் விவேக். ஆட்டோ ஓட்டுநரான இவர் கடந்த 4ஆம் தேதி வீட்டிற்கு செல்வதற்காக வெட்டுவாங்கேணி சந்திப்பில் எதிர் திசையில் பைக்கை ஓட்டி சென்று விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த நீலாங்கரை போக்குவரத்து பெண் காவலர் பிரியா விவேக்கின் பைக்கில் இருந்த சாவியை எடுக்க முயன்றுள்ளார். இந்நிலையில் பெண் போக்குவரத்து காவலரின் கையை தட்டிவிட்டு அவரை விவேக் ஆபாசமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து காவலர் பிரியா அளித்த புகாரின் பேரில் விவேக் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் விவேக் சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு அளித்தார். மனுவை விசாரித்த நீதிபதி கார்த்திகேயன் தினமும் நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஆஜராகி காலை மாலை கையொப்பம் இட வேண்டும் என்றும் ஒருவார காலத்திற்கு வெட்டுவாங்கேணி சிக்னலில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை காலை 8 மணி முதல் 10 மணி வரையும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும் சரி செய்ய வேண்டும் என வித்தியாசமான முறையில் நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். இதையடுத்து நேற்று முதல் விவேக் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்.